ஆனா அந்த பொண்ணை இந்த வீட்டுக்குள்ள தான வெச்சிட்டு இருக்காங்க. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது இப்படி எல்லாம் பண்ணுவாங்களாமா? இத பாரு, சம்பந்தம் இல்லாமலயா மோசமான ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்குள்ள வெச்சிட்டு இருப்பாங்க. நீயே சொல்லுமா, நீ பண்ணின தியாகத்துக்கு அப்புறமும் இப்படி எல்லாம் கூட பண்ணுவாங்களா? உன்னோட அருமதி இல்லாத மனுஷங்களுக்கு மத்தியில எதுக்காக இப்படி எல்லாம் நீ வரிஞ்சு வரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க? போதும் பாரதி, இப்ப நீ கிளம்பு. அப்பா, நான் சொல்றது என்ன பாரதி? உங்க அப்பா அம்மா உன்னை அன்போடு கூப்பிடுறாங்க, போக வேண்டியதானே? கோவப்படுறீங்க சந்தோஷ்? பாரதிக்கு முன்னாலேயே நாம புருஷன் பொண்டாட்டின்னு பாவம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. பொண்ண பெத்தவங்க கோவப்படதான் செய்வாங்க. நீங்கதான் எங்க ரெண்டு பேருமே வேணும்னு எதையாவது சொல்லி சமாளிக்கணும். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது, காது குளிருதுமா. பாரதி, உனக்கு எப்படி இருக்குதோ தெரியலமா, என்னால இதுக்கு மேல தாங்க முடியாதுமா. இப்ப நீ வர போறியே இல்லையா? என் மேல இருக்கிற அக்கறையில நீங்க கோவத்துல பேசுறீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. சந்தோஷ் உண்மையிலேயே தப்பு பண்ணிருந்தா நான் உங்களை விட்டுட்டு திரும்ப இங்க வந்திருக்கவே மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னால நடந்த தப்ப வச்சுக்கிட்டு அவ இங்க நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. நான் இங்க நல்லா இருக்கேன், சந்தோஷமா தான் வாழறேன். அப்பா, இங்க எனக்கு ஒரு குறையும் இல்ல. அம்மா, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்கம்மா. ஆமா சம்மந்தி, பாரதி கொண்டுனா நாங்க விட்டுடுவோமா? நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா போங்க. பாரதிய நாங்க பாத்துக்கிறோம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இவங்க இப்படி பேசுறதுல எனக்கு ஆச்சரியலம்மா. ஆனா நீ இப்படி பேசுற பாரு, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுமா, இவங்க நல்லா உன்னை மயக்கி வச்சிருக்காங்க. கௌரவத்துக்கு ஊர் மைச்சறதுக்கு அவங்களுக்கு ஒரு மருமகை தேவைப்படுது, அதுக்கு தான் உன்னை வச்சிருக்காங்க. அந்த சகுந்தலாகட்ட நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இவங்களா உன்னை அனுப்புறதுக்குள்ள நீயா வந்துருமா? கௌரவமாவது மிஞ்சும். என்னடி பாக்குற, உனக்கு புரியல? பிரச்சனை இவங்க கிட்ட இல்ல, நம்ம பொண்ணு கிட்ட தான் இருக்குது. எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அனுசரிச்சு போறதுன்னு இவன் முடிவு பண்ணிட்டான். எது நடந்தாலும் பரவாயில்ல, இந்த வசதியான வாழ்க்கை மட்டும் போதும் அவளுக்கு. இதுக்கு மேல நாம என்ன பேசினாலும் இவ காதல் ஏற போறதில்ல. இதுக்கு மேல நம்ம நின்னோம்னா நாம தான் அசிங்கப்படணும். வா, அவ தலையெழுத்து யாராலையும் மாத்த முடியாது. வாணி வா. அப்பா, சம்மதி சம்மதி, ப்ளீஸ் போக. சொன்ன கேளுங்க, சொன்ன கேளுங்க. அப்பா, அம்மா அம்மா, நீங்க வந்து சொல்லுங்க. அப்பா அப்பா, ப்ளீஸ் பா, அப்பா ப்ளீஸ் பா. ஒரு 10 நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க அப்பா. ஒவ்வொரு தடவையும் உங்க கோவத்தினால என்ன குற்றவாளி ஆகிட்டு போயிடுறீங்க, அது எனக்கு தான் கஷ்டமா இருக்குப்பா. இத பாருங்க சம்மதி, பொறுமையா இருக்கு, உள்ள வாங்க. அவ சொல்றதெல்லாம் கேளுங்க. அதுக்கு அப்புறம் இவன் மேல தப்பு இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நான் மன்னிப்பு கேக்குறையா? நானே இவ்வளவு உங்களோட அனுப்பி வைக்கிறேன். என் பொண்ணை நீ என்னையா பெருசா அனுப்பி வைக்கிறத? அவ வாழ்க்கை நாசமா போனதுக்கு நீ தான் காரணம். அவ இன்னைக்கு இப்படி பேசுறதுக்கும் நீ தான் காரணம். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ ஒத்துக்காமையா இப்படி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள இருப்பா?
என்னமோ பெருசா யோக்கிய மாதிரி பேசிட்டு இருக்க. உங்க லட்சணம் என்னமோ யாருக்கு தெரியும்? அமெரிக்காவில நீ எப்படி எல்லாம் இருந்தியோ சார். யோ வாய முடியா, உன் மகனை மட்டும் குத்த சொல்லி பிரயோஜனம் இல்ல. பெத்தவங்க மாதிரி தானே பிள்ளைங்க இருப்பாங்க. அப்பா வார்த்தையை யோசிச்சு பேசுங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. பாரதி பாரதி அமைதியர்மா அமைதியர்மா, அவர் பாவமா ஏதோ கோபத்துல பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியல. நான் அவரோட பேசிக்கிறேமா, நீ உள்ள போமா உள்ள போமா. இல்ல மாமா இல்ல. காது ரெண்டுத்திலையும் களிமண்ணை வச்சு அடிச்சுட்டு வந்து நிக்கிறவங்க கிட்ட உங்களால என்ன பேச முடியும்? ஒண்ணு சொல்றத கேட்கணும், இல்ல அவங்களுக்காவது புரியணும். அவங்களா ஒரு முடிவு பண்ணிட்டு வந்து வாய்க்கு வந்தபடி பேசினா எப்படி மாமா? என்ன மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரியே பேச வைக்காதீங்கப்பா. நான் இந்த மாதிரிலாம் உங்களால பேச வேண்டி இருக்கு. ஆமாப்பா, இனிமே இதுதான் என்னோட வீடு. ஏ என்ன, தயவு செஞ்சு இங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இனிமே எதுக்காகவும் நான் உங்க வீட்டு வாசல வந்து நிக்க மாட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க போயிடுங்க. சொல்றத கேளுமா? அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டி. பெத்தங்களை நல்லா கௌரவப்படுத்திட்ட, நல்லா இருப்பமா, நீ ரொம்ப நல்லா இருப்ப. ஏங்க இவ வாழ்க்கை நாசமா போச்சுன்னு தானே ராத்திரியும் பகலும் தூங்காம அவஸ்தப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்ப உங்களுக்கு குழுக்குள்ளன்னு இருக்குமே, அவ நம்ம வீட்டை விட்டு அவசர அவசரமா வந்தப்பவே நான் சந்தேகப்பட்டேங்க. இவளுக்கெல்லாம் நம்ம வீடு இப்ப குடிசை ஆயிடுச்சுங்க. பங்களா காருன்னு பழகிட்டால, அதான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு இங்கே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டா. நீ நல்லா இருமா, சந்தோஷமா இரு. இனிமே உன் சொகுசு வாழ்க்கைக்கு நாங்க குறுக்க நிக்க மாட்டோமா? என்ன என்ன நிக்கிறீங்க, வாங்க. என்ன சித்தி, இது வந்ததுல இருந்து இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு என்னன்னு புரியும், என்ன விஷயமோ அதை சொல்லிட்டு அழு. அது நான் எப்படி சொல்வ தேவி, என் மனசே ஆறலியம்மா. இதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லி அழுதுன்னா எனக்கு தெரியலடா. நான் என்ன பேசினாலும் ஒரு கோவம் தான் வரும், அது எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஆனா இப்ப இந்த விஷயத்தெல்லாம் நான் ஊக்கிட்ட தானே சொல்ல வேண்டியதா இருக்கு. ஐயோ சித்தி, நீ என்ன பேசினாலும் கோவப்பட்டதெல்லாம் பழைய தேவி. இப்ப எனக்கு அப்படிலாம் கோவம் வராது சித்தி, நீ தைரியமா சொல்லு. இன்ஃபேக்ட் நீ அழறத பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இந்த அழுகைக்கு யார் காரணமோ அவங்கள போய் திட்டணும்னு தோணுது. யாரு, உன் புருஷனா? அவருக்கு வாயை வச்சு சும்மாவே இருக்க முடியாது. இப்படிதான் அன்னைக்கு தேவையில்லாம வீட்டுக்கு வந்து மதனை பத்தி கண்ணாமினு பேசுறாரு. அப்பவே நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டிருக்கணும், விட்டுட்டேன். இப்ப சொல்லு, அவர் போய் கத்தணுமா? அவர் மேல நீ கோவப்படாத தேவிமா. சொல்ல போனா இந்த விஷயத்துல அவரு தீராத மன உளைச்சல் இருக்காரு. நைட் எல்லாம் தூங்குறதே இல்ல, ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரோட நிம்மதியுமே போயிடுச்சு தேவிமா. இங்க பாரு, நானே கோவப்படக்கூடாதுன்னு உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாம பில்டப் பண்ணாம விஷயத்த கொஞ்சம் சொல்றியா? அதுவே இந்த சந்தோஷ் விஷயமா இருந்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பிரச்சனை வந்தது சந்தோஷாலதான். ஆனா இப்போ சந்தோஷ் பிரச்சனை இல்ல தேவி, அந்த சகுந்தலா இருக்கால. ஏன் தேவிமா, உனக்கு அந்த சகுந்தலா ஞாபகம் இருக்குல்ல? ஏன் இல்லாம, இந்த சந்தோஷ் பண்ண கூத்தெல்லாம் யாராவது மறக்க முடியுமா?
அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு பாரதிய சந்தோஷம் வீட்டுக்கு வந்துட்டாங்கல, அதுக்கு அப்புறம் என்ன? இப்போ சகுந்தலாவும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டா. இப்போ அதுதான் பிரச்சனை தேவி. அடி செருப்பால, இந்த சந்தோஷ் வெளியில பண்ண கூத்து பார்த்தது அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டானா? அவளை நான் கேள்வி கேக்குறேன், நீ வா. தேவிமா, சந்தோஷ் எதுவுமே பண்ணல, எல்லாம் அந்த சகுந்தலா பண்ற வேலைதான். அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் வீட்டுல இருந்தோம். அப்போ அன்னைக்கு ராத்திரி சகுந்தலாவோட புருஷன் வாட்ச்மேன் கூட சண்டை போட்டு உள்ள வந்தான். அதே மாதிரி மணி கூட சண்டை போட்டுட்டு சகுந்தலா உள்ள வந்துட்டாமா. அவ சும்மா வரல, பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டே வந்துட்டா. பாக்கும் போதெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சோறு போட்ட இந்த கையால அந்த கேடு கட்டவளுக்கும் சோறு போட வேண்டியதா இருக்கு தேவிமா. அவளால எல்லாரோட நிம்மதியுமே போச்சு. உங்க சித்தப்பா சரியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுடா. எனக்கும் சொல்லி அழறதுக்கு ஆள் இல்லாம தினமும் ராத்திரி நானா புலம்பி நானா அழுது தேத்திக்கிட்டு இருக்கேன். இத்தனை ஆம்பளைங்க வீட்டுல இருக்காங்க, அந்த பொண்ணை வெளியில அனுப்புறதுக்கு ஒருத்தருக்கும் துணிச்சல் இல்லடா. ஓன மடியில கட்டிக்கிட்ட மாதிரி அவளை உள்ளே வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம்டா. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஏதோ உன்கிட்ட வந்து சொன்னா என் மனசுக்கு ஆறுதலா இருக்குமேனுதான் நான் இங்க வந்து பொலமுன சொல்ல. நிச்சயமாவே இப்ப என் மனசுல இருந்து பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்டா. என்ன நீ தேங்க்ஸ் சொல்லிட்டு உன் தேங்க்ஸ் கொண்டு போய் குப்பையில போடு. இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, வந்த உடனே இந்த விஷயத்தை சொல்லாம என்னமோ பேசிட்டு இருக்க. உன்னை எதுக்கு டென்ஷன் ஆக்கணும் தாண்டா? டென்ஷன் பொல்லாத டென்ஷன். ஆமா, உன் புருஷன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பேசுவார்ல, இப்ப என்ன மௌன விரதமா இருக்காரு? அந்த பொம்பளை நாலு வார்த்தை கேட்கலாம்ல. அவரால என்னடா பண்ண முடியும்? அந்த மானம் கெட்டவதான் நம்ம குடும்ப மானத்தையே சந்தி சிரிக்க வச்சிட்டாலே. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நடத்த கெட்டவ அவ லீடிங் இண்டஸ்ட்ரியஸ் சிதம்பரத்தோட குடும்பத்தையே போட்டு ஆட்டி படைக்கிறா. நீங்களா அவளை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களா? இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அதுக்கு என்ன தெய்வமா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? ஓ, பிளாக்மெயில் பண்றதுக்கு நம்ம பயந்தாதானே? அவங்க வேணா பயப்படலாம். இந்த தேவி எந்த காலத்துலயும் யாருக்கும் பயந்ததே கிடையாது. நீ வா, நான் அவளை ஒரு கை பாக்கியோ. தேவிமா வேணாண்டா, பொண்ணு கிடக்க ஒன்னாயிட போது. நீ வேற சித்தி, இதுக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது. அவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பொண்ணுனா மருந்து போட்டுதான் ஆத்தணும், கட்டினா அடுத்துதான் தீக்கணும். அந்த சகுந்தலாக்கு நம்ம வீட்டு ஆம்பளைங்க வேணா பயப்படலாம், ஆனா அவங்க செய்ய முடியாத காரியத்தை நான் பண்ணி காட்டுறேன். என் கூட வா. வீட்டுல ஒரு ஈக்காக கூட காணோம். எல்லா காக்காயும் பறந்து போயிருக்கு. என் வைஃப் கூடவா? இந்த வீட்டோட பூதமே அவங்க தானே. எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. ஏதோ தேவிய பாத்துட்டு வரேன்னு ராஜேஷ் கிட்ட சொன்னதை கேட்டேன். ஓஹோ, அப்பனா வரதுக்கு நிச்சயம் லேட் ஆகும். பாரதி சந்தோஷ் எங்க அண்ணெல்லாம் இன்னும் ஆபீஸ்ல தான் இருக்காங்க. உங்க அருமை மகன் ராஜேஷ் நான் செஸ் விளையாட கூப்பிட்டுருவனு பயந்துகிட்டே ரூம் குள்ள கதவை சாத்திக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. சோ நீங்க என்கிட்ட தைரியமா பேசலாம். நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே கேக்குற பாத்தியா, இந்த புத்திசாலித்தனம் தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் சகுந்தலா. என்ன சார், ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? ஏதாவது நல்ல செய்தி உண்டா? எல்லாம் நல்ல செய்தி தான். நீ கொடுக்கற டார்ச்சருடைய எஃபெக்ட் இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன எஃபெக்ட் சார்? பெரியவர் ஏதாவது எனக்கு பங்கு கொடுக்கறத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரா? அதுக்குள்ள பேராசைப்படுறியே, அந்த மாதிரி எல்லாம் இன்னும் எதுவும் நடக்கலமா? பெரியவரோட மைண்ட்ல நீ கொடுத்த டார்ச்சர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பேங்க் மேனேஜர் நீங்க எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, எங்க அண்ணன் போட்ட கையெழுத்து டேலி ஆகலையா பேங்க்ல இருக்கிற ஸ்பெசிமென் கையெழுத்தோட. சோ இப்பதான் அவருடைய மூளை தடுமாறுது, போக போக எல்லாமே தடுமாறும்னு எதிர்பார்க்கறேன்.
அடுத்த டார்ச்சரோட லெவலை அதிகப்படுத்தட்டுமா சார்? ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். உடம்புக்கு ஒத்துக்காது. நீ இதே மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாவே போ. வெளியே போயிடு. பைசி வித்தியாசம் பார்க்காம உன் கால்ல வேணா ஒதுக்க. என்ன நீங்க இந்த கேடு கெட்டு உன் கால்ல போய் விழுந்துட்டு இருக்கீங்க? நம்ம குடும்பமான என்னதுக்கு ஆவுது? நம்ம குடும்பமான வெளில சந்தி சரி கூடாதுனா வீட்டுக்குள்ளே மானம் போனா பரவாயில்ல. நீங்க சும்மா இருந்து வச்சுட்டு பா. இவ்வளவு என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். எழுந்துறி. எழுந்துறின்னு சொல்லிட்டு இருக்க, முறைச்சு பாத்துட்டு இருக்க. என்ன திமுற உனக்கு? வா வா. நீ தெய்மா, தெய்மா, வெளியில அவ மூஞ்சில தூக்கி ஏறிடா. என்னடி என்ன முழிக்கிற? முழிக்கிற கண்ணு அப்படியே நோண்டி எடுத்துருவேன். ஜாக்கிரத. கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னா யார் வேணா எப்படி வேணா நடந்துப்பீங்களா? நான் ஷூட்டிங்ல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன் சித்தி இவ இப்படி நடந்துக்கிறான்? அப்பவே போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே. எனக்கு அதெல்லாம் தோணல தேவிமா. எல்லாத்தையும் பெரிய மாமா உச்சித்தப்பா பாத்துக்கோன்னு விட்டுட்டேன். கிழிப்பாங்க. இவங்களா நியாயம் தர்மம் நேர்மைன்னு டயலாக் பேசதான் லைக்கு. இவ்ள எங்க தொடர்த்து கூட யாருக்கும் தைரியம் கிடையாது. இவ கிட்ட எல்லாம் இப்படி பேசினாதான் சரி வரும். அப்பதான் இவளுக்கு உரைக்கும். என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்த அப்புறம் கொலை பண்ணிடுவேன். கட்டின புருஷன் இருக்கும் போது உனக்கு சந்தோஷம் தேவைப்படுதா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எவன் கூப்பிட்டாலும் அதை வச்சு பிளாக்மெயில் வேற வெக்கமா இல்ல? நான் வேண்டாம் தான் சொன்னேன். சந்தோஷ்தா நீ பண்ற விஷயத்துக்கு நியாய தர்மம் வேற பேசுறியா? சந்தோஷ் வேணும்னு சொன்னோனே அப்படியே அவன் பின்னாடி வந்துட்டேன். அப்படிதானே? ஏ வாட்ச்மேன். மேடம். வாட்ச்மேன். மேடம் சொல்லுங்க. மேடம் போ. இவ்வளவு கூப்பிட்டுக்கிட்டு போய் புருஷன் பொண்டாட்டி விளையாடு. இங்க பாரு, இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன். என்ன ஓவர்? நானும் பாக்குறேன். போயா நீ வான்னு சொல்லு. அவ வரமாட்டேன்னு சொல்வா. நீ வேணும்னு சொல்லு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன்.
போ போங்கறல்ல. ஹே கிட்ட வராத, பந்தினா என்ன பண்ணுவேனே தெரியாது. என்னடி என்ன ஓவரா நடிக்கிற? ஆ இதே மாதிரி தானே சந்தோஷம் கூப்பிட்டான், அவன் பின்னாடி போன, இப்ப இவனை வேணாங்கற? ஓ இவன் வாட்ச்மேன், அதனால வேண்டாம். சந்தோஷ் பணக்காரன், வேணும் இல்ல? ஏய் என்னடி அங்க பார்வ, பாவம் பரிதாபம் பாக்குறதுனால ரோட்ல தள்ளி விடுறதோட நிறுத்தினேன். இதுவே நான் பழைய தேவியா இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு மொட்டை அடிச்சு ரோட்ல இழுத்துட்டு போய் அவமானப்படுத்திருப்பேன். நல்ல நேரம், நான் இப்ப சாதுவாயிட்டேன். இதோட தப்பிச்சவனு பொட்டி படுக்க எடுத்துட்டு ஓடி போயிடு, இல்லனா வீணா செத்து போயிடுவேன். கொலை பண்றது கூட எனக்கு தைரியம் இருக்கு, தெரியும்ல? சித்தி இவ இந்த வீட்டை விட்டு போயிடுவா, அப்படியே அவ திரும்பி வந்தானா சொல்லு, ஒரு போன் பண்ணு, அதுக்கப்புறம் அவளுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல ஊரை விட்டே காணாம போயிடுவா. சிதம்பா உங்களுக்கு தான் சொல்றேன், இனிமே மான மரியாதை இவ்வளவு யாராவது வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க, அப்புறம் சேர்த்தவங்களும் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டீங்க. ஜாக்கிரத. அப்பா உள்ள வாங்க, நாம எதுக்கு இவ்வளவு சமமா வெளில நிக்கணும்? வாட்ச்மேன் சார் கேட் ஒழுங்கு எழுத்து சாத்து. ஓகே சார். கண்ட கண்டதெல்லாம் உள்ள வராம பாத்துக்கோ. வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்க.